ஹலோ வீவர்ஸ், சிதா கேமிங் வீவர்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல வந்து ரொம்ப விட்டு 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 ஒரு ஒரு மேட்ச் போடுறோம். ஆனா இன்னைக்கு நீங்க வீடியோல ஃபுல் மேட்ச் பார்க்கலாம். இப்போ நாங்க வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் விளையாட போறோம். அடுத்தது வந்து நாங்க ஒரு ஃபுல் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேவே நீங்க பாப்பீங்க. ஓகே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிஷோக்? நான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்டு மேட்ச் போலாமா இல்ல கிளாஷ் ஸ்குவாட் போலாமா அப்படின ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன போலாம் நீங்க சொல்லுங்க. நிறைய சரி, நம்ம கிளாஷ் ஸ்குவாடே போடுறலாம். மங்களக்கிழமை நம்ம கிளாஷ் ஸ்குவாட்ல ஆரம்பிப்போம் கைஸ். ஆமாம், கிளாஷ் ஸ்குவாட்ல தான் ஏற்கனவே இருக்கு. ஆமாம், ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாம நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க 100 ரீச் ஆயிருக்கானே நினைக்கிறேன். அனேமா இந்த வீடியோ பார்த்துட்டு 100 ரீச் ஆகலாம், யாருக்கு தெரியும். இருக்கலாம் இல்லாமலும் போலாம். சரி, நான் யூஎஸ்பி எடுத்துக்கிறேன். நோ, ஏய் அதெல்லாம் எடுக்க முடியாது, ஒரு பிஸ்டல் மட்டும்தான். ஓ, பிஸ்டல்ல யூஎஸ்பி சொல்றியா? ஆமா, நான் பிஸ்டலுக்குலாம் ஒரு பேர் இருக்குமானு இப்போதான் தெரியுது गाइस. சரி, இது கொஞ்சம் சவுண்ட் ஏத்திப்போம். சரி, வாங்க போலாம். ஏய், வேற லெவல்ல ஃபைட் பண்றோம், ஜெயிக்கிறோம், தட்டி தூக்குறோம் गाइस. அங்க பாத்தியா ப்ரோ ப்ளே வில்லன் வந்து பேக்ல போட்டுருக்காரு, பாக்கவே மாசா இருக்கு. இங்க வர ஒரு எனிமி வந்துட்டோம். ஏய், இங்க ஏதோ பின்னாடி சுடு சுடு பின்னாடி சுடுறானுங்க பாரு, பின்னாடி சுடுறானுங்க. வேர்ல்ட் வார் 2 மாதிரி. ஐயோ, டே அலையன் போறா. ஐயோ, WSP வெச்சிருந்தானா? டேய், என்ன இது? டேய், சுடுறா. அப்படி நிந்திருச்சுடா, பக் ஆயிச்சுடா, அப்படி நிக்குது. சுட முடியல நல்ல. ஆஹா, மாட்ட தொட்டுட்டே இருக்கற, இதே பண்ண முடியல. என்னாச்சு? போறா, இந்த பையன் நல்லா அடிக்கிறான். சூ சூப்பரா. ஐயோ, இருந்தாலுமே இவனுக்கு போச்சு இந்த மேட்ச், நம்ம கை விட்டு போச்சு. கவலைப்படாத வியூஸ், நம்ம அடுத்த மேட்ச தட்டி தூக்குறோம். ஏய் பாவி, இதனால M60 எடுத்துக்க போறோம். ஆ, நானே அதே எடுத்துக்கறேன். சூடு பாத்தா அத அத இருக்குதே பெரிய கண். நல்ல சுடுது தான். இந்த மேம்ப பத்தி தெரிஞ்சதுல நம்ம ஈஸியா போயிடலாம். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாயிண்ட் சேரி இருக்கும். அவங்க சூப்பரா கன் வச்சிருப்பாங்க. நாம ஒரு ஒரு ரீசனபலா கண்டா வச்சிருக்கோம். அவங்க ஜெயிப்பாங்க, நாம ஜெயிப்பாங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கொஞ்சம் வெறி கொண்ட வேங்கையா ஆனாதான் மாதிரி ஜெயிக்க முடியும். வேற மேப் பத்தி தெரியாது, புதுசா இருக்கு. சரி, நான் கண்ணு எடுத்துக்கிட்டே. இங்க பாத்தீங்கன்னா ஏசில உட்காந்து அநேகமா, இது ஒரு ஆபீஸ் ஆகும் நினைக்கிறேன். பாக்க கிளப் மாதிரி இருக்கு. என்னடா உங்களுக்கு இது கூட தெரியலன்னு கேட்டீங்களா? ஆமா கைஸ், நாங்க இப்பதான் ஃப்ரீ ஃபயர் புதுசா ஆடுறோம். நீங்க சொல்ற அளவுக்கு அவ பேர் பிளேயர்ஸ் நாங்க கிடையாது. யாரும் 1v1 வா அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் சொல்ல தேவையில்ல. வந்தா சொத்தா போவோம். ஆஹா, சம சண்டை. அடா, ஓ வந்ததுல இருந்து ஒரு எனிமியும் காணோம். இங்க ஒரு எனிமிடா பாத்துட்டேன். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆறறான். நான் போட்றேன் நினைக்கிறேன். இங்க ஆறற. டேய் டேய், ஏ மேல இருக்கான். போட்டாங்களா? ஓடி ஹெட்ஷாட். இதே வெளியில பாத்தீங்க ஹெட்ஷாட் அப்படி சொல்லிட்டு என்ன காப்பாத்த முடியும். நம்ம பிட்ல போடுறது. ஐயோ, வெளியே ரேடி போட்டா गाइस. யார் தி ப்ளோ பிளேயர்? நம்ம வேலு சூப்பர்ல போட்டது. யார் தி ப்ளோ பிளேயர்? வேலு. ஏய் தம்பி, என்ன வந்து காப்பாத்துறா. டேய் ஏய், காப்பாத்துறா. டேய், உயிர் நிறைய இருக்குடா. சுற சுற போறா. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, வந்து காப்பாத்துறா. நீ காப்பாத்துறா. டேய் ஏய், அவ பாம்பிட்டே இருக்கான். உள்ள காப்பாத்துக்கு வழியில போறான். மேல இருக்கான் ஒருத்தன். வருது. நானும் MP40, நான் வந்து M1 887 வாங்குறேன். இந்த மாதிரி எமோட் எல்லாம் போட தெரிஞ்சது. ஆனா ஒரு என்னத்த சொல்ல, பாத்துக்கலாம். ஏதாவது விலை அடி அடிக்கடி மாத்தி ஒரு ட்ரை பண்ணுவாரு, மாட்டா விட மாட்டாரு. யாருக்கு கவலைப்பட வேணாம். ஓகே, இதுதான் நம்ம ஷார்ட் கிரோட வெறி கொண்ட வேங்கையா போயிட்டு இருக்கேன். சரி, நானும் ஒரு டீமா போவோம் இந்த வாட்டி. இதோட நம்ம டியோ ஆடுறோம்னு வச்சுக்கலாம். நாங்க என்ன டியோ ஆனா நல்லாவே ஆடுவோம். நான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் கன் தான வச்சிருக்கேன். ஐயோ சுடுறானுங்களே. ஐயோ
படுத்துக்க வேண்டியதான், படுத்துக்க போறேன். நான் பாய போறேன், பூலே மாதிரி பாயணும் மேன். ஓகே கைஸ், ஏய் நீ ஒரே சொல்றா, ஏய் என்ன போட்டாங்கடா, ஐயோ ஐயோ, ஓ நோ. பார்த்தீங்கன்னா விவசாயம் நம்மளை காலி பண்ணிட்டாங்க. நம்ம ரிஷோக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு போல இருக்கு, அதனால் அவர் போயிட்டாரு. இப்போதைக்கு நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். சரி பார்க்கலாம். என்னடா இவனுங்க அடி வாங்குறாங்க, ஒரு மெடிக்கிட்ட போய் MP40 தானே வச்சுருக்கேன், போய் அடிக்கிறது தானே, என்னவா இவனுக்கு. போடா போடா போய் அறா, சும்மா நிற்காத. இவனை பார்க்கறது பதிலாக வேற யாரையா வச்சு பார்த்துருக்கலாம் போல இருக்கு. இப்போ தான் மெடிக்கிட்ட போகிறான், போய் அடிடா டேய். டபுள் கில். ஏய் ஜோன் வருது பேர், போ 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 போ. நம்ம ரிஷக்கார வரைக்கும் நம்ம இப்படியே பேசிகிட்டே இருப்போம். அவர் வந்து நட அது அடுத்த மேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டார். அட ஐயோ 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 ஐயோ, இவனை மாதிரி ஒருத்தனை எங்கேயே மெயினாக பார்த்தது கிடையாது. இப்படி மொக்கையாடுறான், நம்ம ரெடி ரெண்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டார், அதனால் அவர் பார் அப்படிங்க அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே என்ன தான் ஆனாலும் அப்படியே உட்காந்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு பூனையும் அப்படியே இருக்குது. ஜோன் வந்து அவ்வளோதான், மார்கையா மார்கையா அவ்வளோதான். இந்த ரவுண்டு காலி, அவங்க ஜெயிச்சிட்டானுங்க. அவனுக்கு 3 பாயிண்ட் போயிடுச்சு, மேட்ச் பாயிண்ட் வேறு இது. இப்போது யாரையாவது நம்மளை காப்பாற்றியானோ என்ன கண்டு எடுக்கலாம். சரி MP40 எடுத்துக்கோ, அதான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவனை ஃப்ரெண்டு பிடிப்போமா எவனையாச்சு. நான் ரெடி ரேனு அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கிறாரு. சரி நம்ம போய் அவனை வரானு மேலே முன்னாடி போய் பார்ப்போம். யாரும் இங்கே யாரும் நின்ன மாதிரி இருக்கு. சரி இங்கே ஒழிஞ்சுப்போம். அதோ அங்கே பாருங்க, குளோவால் போட்டுருக்கான். சரி இங்கே போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். இங்கே எவனோ ஒருத்தர் நம்ம டீம்மேட்டு. ஐயோ யாரா அது கால் பண்ணுறது, டீம்மேட். ஏ அவங்க ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் வச்சுருக்கான். அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, அப்படியே உறஞ்சி போயிடுவீங்க. இங்கே பக்கத்துலேயே ஒரு நம்ம டீம்மேட் ஒருத்தர் இருக்கான், தூரம் ஓடிட்டுருக்கான். ஏ அடா 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 அடா, ஐயோ கேம் சவுண்ட் வேறு உங்களை கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது என்ன ப்ராப்ளம்னு தெரில, இப்படி ரிவைவ் பண்ணுறானே. அடப்பாவீங்களா, அவனே போட்டு தள்ளிட்டானுங்களா கோச். ஏ பாம் கிரெனேட்டை போட்டு, ஐயோ மறுபடியும் காலா, ஐயோ மறுபடியும் கிரெனேட். வா ஐயோ இவனு நம்ம டீமா, போடு போடா தம்பி, நல்லா ஆறா தம்பி. பார்க்கவே சம ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கான். செம்மையாக ஆடுறான்டா, M10-4 வச்சு பயங்கரமாக அடிக்கிறான். தம்பி எங்களுக்கு நல்லா ஜெயிச்சு கொடுப்பாங்க, ஒரு க்ளோ ஆல் போட்டு நிற்கிறான் பாரு. தம்பி இல்லை ப்ரோ பிளேயர் தான், செம்மையாக இருக்கான். ட்ரெஸ்ஸு கூட போடாமல் ஆனால் இருக்கான், அதுதான் பாவம். ரிமோட்லாம் பயங்கரமாக போடுறான். அங்கே யார், அங்கே எவனோ ஆ அதுவும் இருக்கான், க்ளோ ஆல் போட்டு நிற்கிறான். இன்னும் போஸ்ட் கொடுக்குறான், சூரா 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 சூப்பரா. ஏய் ஆமாடா முடிச்சிட்டா மேட்ச்சு, பாருங்கள் எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி எமோட்லாம் போடுறான். பாட் ஜாக்ஸ் உன் பேர், இந்த மாதிரி பேர்லாங்க எக்கெல்லாம் தான் பார்க்குறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு ரூம் நேம் சேஞ்சிங் கார்டு கிடச்சிது இருந்தது, நான் உடனே பேர் மாற்றலான்னு இருந்தேன். 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 4வது நாள் போய் பார்த்தா நேம் கார்டை காணோம், அதனால் வெறுப்பாயிடுச்சு. இந்த பிட்டுங்கிறது நான் வந்து ரேண்டம் நேமில் தான் எனக்கு கிடச்சிது. சரி ஓகே, இந்த மேப்பில் வந்து நம்ம அந்த ப்ரோ பிளேயர் இருக்கால அவங்க கூடயே போவோம், ஒழிஞ்சுப்போம். அந்த ப்ரோ பிளேயர் அங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். மேலே யாராக இருக்கானா, மேலே எவனோ ஓடின மாதிரி. ஆ அதுவும் அங்கே தான். சரி இவன் கூடயே போவோம், ஒருவேளை இவன் நாக்க ஆகிட்டானா இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறேன். ஏ நம்மளுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி அவனும் இறங்கி அடிக்கிறேன், நானும் இறங்கி அடிக்கிறேன். இப்போ ரிஷோக்கு வந்து கால் வந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்.
ஏன்னா படுத்த போயிட்டுக்காரா என்னடா அது கண்ட்ரோல்ஸ் திடீர்னு வேலையை செய்ய மாட்டேங்குது. சரி அந்த மண்டபையிட போய் காப்பாற்றுவோம். அங்கே ஒருத்தர் நான் கை கிடக்குறான். லே அவனை காலி காலி பின்னாடிங்க பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறத கேட்டி காலி பண்ணிட்டாங்க. ஐயோ ப்ரோ பிளேயராக தான் பண்ண நீங்கள் க்ளூவாலாம் போட்டு அடிக்கிறான். எப்படி அடிக்கிறது க்ளூவால் எடுத்தால் போட்டுறோன்னு பயமாக இருக்குது. ஜோன் வருது எப்படியோ வெளியே வந்தானோ நினச்ச மாதிரியே போட்டான். அதே கன் தான் நானும் வச்சுருந்தேன். ஆனால் அவன் மட்டும் எப்படி என்னை கில் பண்ணான்னு தெரில. இந்த ப்ரோ பிளேயர் தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும். இப்படிக்கு நம்ம இந்த மேட்ச் விக்ட்ரி ஆகணும்னா கிரேட்லாம் போடுறான். ஆஹா இந்த வாட்டி இவன் காலின்னு நினைக்கிறேங்க. ஓ ஏய் செம்ம இது ப்ரோ பிளேயர்னா ப்ரோ பிளேயர் தான். ஒரு சிரிக்கிறான் எமோட்லாம் போடுறான். பயங்கரமான ப்ரோ பிளேயர் போல இருக்கேன் இவன். என்ன கண்ணி போயிருக்கலாம். சரி இந்த வாட்டி MP40 எடுத்துப்போம். வேறு எதாவது வாங்கலாமா? உங்கள் வெஸ்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது. சரி அது போய் எடுக்கலாம். இன்னும் இந்த பாக்ஸ் மேலே ஏறவே முடியல. டேய் எனக்கு அந்த வெஸ்ட்டு வைடா. நான் வெஸ்ட்டே போட மறந்துட்டேன். நான் எனக்கு வேறு இல்லை மஷ்ரூம் வேணால் வாங்கி வச்சுக்கிறேன். ஆனால் வெஸ்ட்டு போட்டால் தான் இருக்கும். ஐயோ வெஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டானே. சரி போய் எடுப்போம். சரி அவன் கூட போவோம். வாடா தம்பி. இது என்னன்னு தெரில எனக்கே கேம் சவுண்ட் கேட்குது. கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு கேட்குமான்னு வேறு தெரில. இவன் கூட இப்போவுமே இருப்போம். என்ன பண்ணுறான் மிடிக்கிட்டு அப்புறம் இல்லை இல்லை ஏன் மேலே எவனோ ஏ அதோ நிற்கிறான். ஏ போட் 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 ஐயோ எவன் ஏ இந்த பக்கத்தில் அடிக்கிறான். ஐயோ ரெண்டு பேர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நான் போட்டான். அந்த பையன் ஃபோனை போட்டு நிற்கிறான். ப்ரோ பிளேயர் என்ன பண்ணுறான் வர பிளேயர்ஸ் எல்லாம் நாக் மட்டும்தான் மற்ற பிளேயர்ஸை பண்ணுறாங்க தவிர ரிவைவ் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க இங்கே அந்த ப்ரோ பிளேயர் காணும் இவன் பேர் என்ன சகீர்க் என்னடா பேர் இது இவன் நிச்சயமாக இந்திக்காரனாக தான் இருக்கணும் சகீர்க்குன்னு பேர் வச்சுருக்கான் சம சண்டை நம்ம ப்ரோ பிளேயருக்கும் இன்னொரு ஆஹா அங்கே நம்ம ரெடி ரெண்டு நாக்கேட்டார் அவர் மூவே ஆக மாட்டார். அப்படியே ஒரே இடத்துல நிற்பார். ஏய் இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு அடைச்சிட்டானுங்க. ஏ ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. ஐயோ என்னடா அது ஐயோ நம்ம ஆளையே போட்டானுங்களே. ஆனால் நம்ம ப்ரோ பிளேயரு அவர் வெறுப்பேற்றணும் உள்ளே வச்சே அப்படியே அடைச்சிடலான்னு சம பிளான் போட்டு நல்லா க்ளூ வால்லாம் அடித்து போட்டு வச்சுருக்காங்க. அவங்களே வெளியே வரணும்னு நினச்சாலும் நம்ம தலைவர் குல்குவர் நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அப்படியே உள்ளேயே வச்சு இப்படியே ஜோன் வர வரைக்கும் உள்ளேயே வச்சு துடிக்க வச்சுருந்தாலும் செம்ம பிளான் போட்டு வச்சுருக்காரு நம்ம தவிர. பாருங்க அவங்க குழுவால் உடைக்கிறாங்க இவன் ஒன்று போடுறான் செம்ம பிளான். இப்போ இன்னொன்று போட்டுட்டான். ஆ இந்த பாடி ஜஸ்ட் மிஸ்ஸு ஹெல்த்து செமையாக குறைஞ்சிச்சு. அப்படியே குழுவால் போட்டு போட்டுட்டு சரி இவனுக்கு எப்படியும் வெளியே தான் வருவானுன்னு சொல்லிட்டு போய் உழுந்திக்கணும் அந்த பையன். இப்படி வரும்போது அப்படியே ஹெட்ஷாட் அடிச்சிடலான்னு பிளான் போட்டான். பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஐயோ போச்சுதான். அந்த டீமில் இருக்க ப்ரோ பிளேயர் நம்ம இவனை காலி பண்ணிட்டான். அதனால் நம்மளுக்கு கிளாஷ் ஸ்குவாடே ஊய அடிக்க முடியல. இவன் தாங்க சரியான ப்ரோ பிளேயரு. க்ரோனோ வச்சுருக்கான் அதனால தான் என்னன்னு தெரில. சரி இப்போ நம்ம வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச் போடுவோம். அதுக்கு நம்ம ரெடி ரெயின் வருவாரா என்ன அப்படின்னு தெரியல. இப்போ திருப்பி அவரை கால் பண்ணி தான் கேட்கணும். சரி நம்ம கால் பண்ணி கேட்கலாம். பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெடி ரெயின் வந்துட்டார் நம்ம கூட. ரொம்ப ரொம்ப மடிக்கும் இதை வீட்டில் நாங்கள் ஃபுல்லாக போட்டு ஏதாவது வருவோம் சொன்னோம். என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி இருக்குது. டக்குன்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு அதனால தான். அதனால் நம்ம ரிஷோக்கு கனெக்ட் அவர் வந்து பேசலை நானே ஃபுல்லாக பேசிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச் டுவோ போட போகிறோம். ஓகே ரேங்க்டு மேட்ச் போட்டாச்சு இது டியோ போட்டுறேன். வீடியோலயே பாப்பீங்க 11 லெவல்ல இருக்கேன் நான். கோல்டு போயிட்டேன் வேணா என் ப்ரொஃபைல பாருங்க.
நான் வந்து லெவல் 15ல இருக்கேன், ஆனா நான் வந்து சில்வர் 3ல தான் இருக்கேன். என்ன நியாயமா இருக்கு என்னன்னு தெரியல. எப்படி அது எப்படி நடக்குது? யாச்சும் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பிளேயர்ஸா இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல கண்டிப்பா, எங்களுக்கு எப்படின்னே தெரியல. ஏய் பூனை பாரு, ஒரே திரும்புது, ஒரே கழுத்தாட்டுறது, பாரு பாரு. ஆமா இப்போதைக்கு வீடியோ 15 நிமிஷம் போயிருக்கு. நம்ம இப்போ ஒரே மாதிரி கன்னு, ஒரே மாதிரி பூனை, அது பாத்தியா நின்னு? இல்லையே வரும் பார். ஐயோ ஐயோ, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பூனை திரும்பற மாதிரியே நானும் இப்படி கன்னு, இப்படி கன்னு காமிக்கிறேன், நீயும் அதே கன்னு கன்னு. நீ வீடியோல பாரு அப்புறமா. கண்டிப்பா இந்த மேட்ச்ல முழுசா ஆடும்னு நினைக்கிறேன். முழுசா அடிக்கலாம், பூயா அடிக்கிற ரேங்க்டு மேட்ச்ல. ரேங்க்டு மேட்ச் டியோ போயா, இது மூணுமே அவங்க செட் ஆகாது. அது இல்லாம நாங்க ரெண்டு பேரும் நல்லாவே ஆடுவோம் ஸ்குவாடோட, அது ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டு பேரும் நல்லா ஆடுற மாதிரி பார்ப்போம். ஏ இங்கிருந்து கீழே வச்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே எனக்கு கீழே குடிக்க முடியாது. இன்னைக்கு போற இன்னைக்கு வந்து ரேங்க்டு மேட்ச் கிளாசிக் ஸ்குவாட் போறது வந்து எங்களோட ஏக்கம் கிடையாது, நோக்கம் கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு ரூம் மேட்ச் போட்டுடலாம். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம எம்விபி ப்ரோ மாடரேட்டர் அவர் வந்து ரூம் கார்டு வச்சிருக்காரு. சரி ரூம் மேட்ச் போடணும்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் நெட்டு டேட்டா கம்மி ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தோம், அவங்களும் எதாவது மெசேஜுமே பண்ணாததுனால இப்போ ரொம்ப சேட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு கிளாசிக் ஸ்குவாடும் ஒரு ரேங்க்டு மேட்ச்சும் போடலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், நான் கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கோ நாளைக்கோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ரூம் மேட்ச் கண்டிப்பாக, ரூம் மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காம ரூம் மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரூம் மேட்ச் நாங்க விளையாடி காமிப்போம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா ரூம் மேட்ச் வரும். கண்டிப்பா பெஸ்ட் கொடுப்போம் நினைக்கிறேன் ரூம் மேட்ச்ல, பாப்போம். பொதுக்கி நம்ம எங்க போனாலும் பொச்சனாக்கு தான் போவோம், எங்க இருந்தாலும் பொச்சனாக்கு தான் போவோம். ஏன்னா பொச்சனாக்கு வந்து நம்ம ஃபேவரட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க யாரும் வர்றது இல்ல, ரெண்டு மூணு பேர் வராங்க, இருந்தாலும் அவங்க வந்து கம்மியான பிளேஸ் நம்ம அளவுக்கு தான் இருக்கிறனால எப்பயாச்சும் அவங்களே போராடி போட்டுடலாங்க. ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல ஃபேக்டரி அது மாதிரி நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போட்டுருவாங்க. அப்புறம் ரேங்க்டு மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஆனால் பொச்சினாக்கு ஒரு நல்ல பிளேஸ், நீங்களும் விளாண்டா இறங்குங்க. பொச்சினாக்கு ஒரு நல்ல பிளேஸ், ஒரு பிகினர் டிப்ஸ். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பிளேஸ் கிடையாது. ஏன்னா என்ன இங்கேயே இறங்கிடுச்சு, அது ரொம்ப தூரமாக என்னால் இங்கேயே இறங்கிட்டாவா, அப்படியே போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்கு. சரி இதை இந்த மஹால் ஒன்று இருக்குல்ல, அதில் நீ இறங்கி விடா, வந்து வேறு வீட்டுக்கு போகிறேன். போ, MAG 7 கடிச்சிச்சு எனக்கு. ஹெல்மெட், அதுக்கு ஹெல்மெட் கிடைச்சிச்சு. ஏய் யூஏபில போடுறத கீழ என்னடா, எனக்கு மீடியா சவுண்டே கேட்க மாட்டேது, ஃப்ரீ ஃபயர் சவுண்டே கேட்க மாட்டேது எனக்கு. ஐயோ எனிமிஸ் வருவாங்களா இல்லையானே தெரியலையே. ஏய் விர்ரா விர்ரா பார்த்துப்பா, எனக்கு கேட்கலதான். இவ்வளோ நேரம் கேட்டுருந்தது என்னது இது ட்விங்கின்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குது. தேவைப்பட்ட லூட்டை அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம், நிற்கவே கூடாது. அதுதான் நம்ம, ஏய் இங்கே ரெண்டு பேக், இங்கே 2 மணி கிட்ட இருக்கா, பார்க்க ரெண்டு பேக் மாதிரி இருந்துச்சு. வா நிறைய கன்று இருக்கு, ரெண்டு விக்டர் இருக்கு, விக்டர் வேணா வந்து எடுத்துக்கடா. இங்க பாத்தீங்கன்னா டோர் மேன் வந்து இந்த சைட போயிட்டு அந்த சைட போயிட்டு. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே ஐயோ இங்கதான் வந்து ரிவை பாயிண்ட் இருக்கு. ஏதாச்சும் எண்ணெயோ இல்ல வெள்ளரியோ யாராச்சும் ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒட்டக்காலையா கூட கண்டிப்பா போட்டுருவோம். நீங்க ஒன்னு நினைக்கலாம், நீ நீங்க ஒண்ணு நினைக்க தெரியல, நானே சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இவனா விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி வந்து ஃப்ரீ ஃபயர் டோக்கனை வச்சு ரிவை பண்றேன்னு இது வரைக்கும் தெரியாது. அப்பாடா என்ன வருஷத்துல ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க பாத்துக்கோங்க. வா MP40 கிடைச்சிருக்கு, MP40 தான், UMP 9 தான், பாஸ்டல்ல எல்லாமே டபுள் டபுள் வேற லெவல்ல கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க வியூவர்ஸ், எப்படி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் டோக்கனை வச்சு நம்ம எப்படி வந்து ரிவைவ் பண்றது? எனக்கு இன்ன வரைக்கும் எப்படின்னு தெரியாது. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் இருக்கு, வேணா மார்க் பண்ற வேணா எடுத்துக்கோ, உனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். என்ன கன்? M1 887 ஸ்ட்ராங்கஸ்ட் கன். M1 887 வேட்மா, என்கிட்ட ஒரு MP40 இருக்கு, ஒரு MAG 7 இருக்கு. என்னோட ஃபேவரட் MAG 7 தான்.
ஏ யூஎம்பி கிடைச்சா மார்க் பண்ணி வை, அதுதான் இப்போ எனக்கு வேணும். யூஎம்பி நான் வச்சிருக்கேன். இல்லை இல்லை, ஒருவேளை இன்னொன்று கிடைச்சிருந்தா அதை வேணா மார்க் பண்ணு. எம்பி ஃபைவ் இருக்கு. எம்பி ஃபைவ் சாரி சாரி எம்பி 40. ஆ எம்பி ஃபைவ் இருந்தால் கூட ஓகேவா? அது யூஎம்பி மாதிரி தான் இருக்கும். அது ஓகே தான். 2x ஸ்கோப் கிடைச்சிருக்கு. ஐயோ டேய், இது புல்ல பாக்க, இது கிரீஸ் இருக்குல்ல அத கிராஸ் ஆச்சு. கிராஸ் இந்த கிராஸ் பாக்க அப்படியே டக்குன்னு மனுஷ மாதிரி இருக்கண்டா. டக்கு சுட்டு போத்தாங்க, யாருமே இல்ல. இங்க M4A1 இருக்கு. இங்க வந்து ஒரு கத்தி இருக்கு, சின்ன கத்தி தான். டக்குன்னு மைக்கு கையை வச்சு இழுத்துட்டுதான். ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. இது வந்து நான் ஒண்ணுமே பேசாம கம்முன்னு இருந்தேனா. ஏய் அங்க ஒருத்த வண்டி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். டேய் போறா 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 விட. ஐயோ என்கிட்ட லாங் ரேஞ்ச் கன் வேற இல்லையே. டேய் வரண்டா வரண்டா வரண்டா, கண்டிப்பா ப்ளோ போயிடுறான். போட்டான் போட்டான்டா, போறா. ஐயோ ஐயோ, என்ன போட்டான்டா? போட்டாச்சு போட்டாச்சு. வந்து ரிவைவ் பண்ணு ஃபர்ஸ்ட். இதுட்ட கன்னே இல்ல, MP5 எடுத்து சுடலான்னு பார்த்தாச்சு. MP5 எடுத்து சுடலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு டக்குனு போட்டானா அவன் பாக்கிறதுக்குள்ள. பைக் எடுத்து நாம எடுத்து கிளம்பிடலாமா? ஏண்டா நான் வந்து அடிப்பட்டுல துடிச்சிட்டு இருக்கேன், என் பூனை வந்து ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. வண்டியிலே பாத்து என் பூனை குசும்ப. அதை என்ன பண்ண முடியும்? லூட் எடுத்துக்கோ. இங்க போலாம், இங்க போலாம். இது மிடில்ல மார்க் பண்ணி வச்சுப்போம். அப்படியே இல்ல போவோம். அதுக்கு அப்புறம் எந்த பிளேஸ் நமக்கு சேஃபா இருக்கோ அந்த பிளேஸ்க்கு போய்க்கலாம். வெறித்தனமா ரெண்டு பிளேயர்ஸ் போயிட்டு இருக்காங்க, நீங்க பாப்பீங்க. ஏன்டா வண்டி ரெண்டு ரெண்டு போகுது? ஏ பக்கத்துல இன்னொருத்தவன் ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் வண்டி ரெண்டு ரெண்டு போகுதுடா, எனக்கு ஸ்கிரீன்ல பாக்க. இல்லையே நல்லா தானே போகுது. எவனும் பக்கத்துல இங்க இங்க வண்டி ஓட்டுற மாதிரி ஒரே இதை சுத்துற. இல்ல 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 இல்ல, இங்க பக்கத்துல எவனும் வண்டி ஓட்டுற மாதிரி இதோ இந்த வண்டியா இல்ல, வேற எவனும். ஏய் எவனும் ரிவைவ் பண்ற மாதிரி நான் பார்த்தனே. ரிவைவ் பண்றது எப்படி? சிம்பிள் காமிக்கும். ஏ அங்க ஒருத்த நிக்கிறான் பத்தியா, கண்டுபிடிச்ச மாதிரி அங்க ஒருத்த நிக்கிறான். வா இறங்கி அடிப்போம். வீட்டுக்குள்ள இருக்கான். யூஎம்பி நான் எடுத்துக்கிறேன். போட்டான்டா. என்ன பண்ணிட்டு சில ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து. டேய் ஃபர்ஸ்ட் நீ இறங்கல, நீ இறங்கிறது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டேன். அதாவது அந்த லாங் ரேஞ்ச் கன்னு ஸ்னைப்பர் எல்லாம் வச்சு ஷார்ட் ரேஞ்சிலே பட்டு பட்டு நிப்பாங்க. அதுதான் நம்ம ரிசோக் மாட்டேங்கிறது. எனக்கு குறி வைக்கிறதுக்காட்டியும் அவன் இது பண்ணிட்டான். ஐயோ எனக்கு 999 காமி. இது என்ன பிங்கா? ஹலோ. ஆமா ஆமா. என்னடா பிஞ்சு 999 காமிக்கா? ரொம்ப ரார் திரிஞ்சிரின்னு காமிக்குது. நான் கார் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். டேய் என்னை கூட்டு போடா. டேய் 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 இர, வண்டில பிரேக் ரொம்ப கம்மியா இருக்கு. போ போ பேசாம இதுவே ஏறி போயிடலாமா? நான் வண்டில போக சேஃப் கிடையாது எனக்கு தோணுது. ஜிப் லைன் லேவா? ஆமா. சரி வா. கத்தியில கோடரை வச்சிருக்கேன். இங்க மஷ்ரூம் இருக்கு, மஷ்ரூம் சாப்பிட்டு போறேன். மஷ்ரூம்ல அந்த சாஃப்ட் கூட. ஆ நான் சாப்பிடு சாப்பிடு. என்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. ஐயோ நான் மெடி, நான் மெடிக்கிட்டே போறான் போயிட்டு இருக்கேன். ஐயோ நடுவுல விழுந்துட்டே. கைஸ் இந்த வாட்டி நீங்க ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம், ஒரு வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்ப பிரீமியர்ல போட்டிருக்கேன் நான், பிரீமியர்ல போட போறேன் இந்த வீடியோவை. கண்டிப்பா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். நம்ம சேனல் 100 வரும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா போகணுமா? 100 இருக்கும் என்று தோணுது. 100 வந்துச்சுன்னா சந்தோஷம்.
கண்டிப்பா எங்க முடிஞ்ச ஆதரவு நாங்க போட்டுட்டே தான் இருக்கோம். நீங்க என்னென்ன கேம்ஸ் சொல்ல நாங்க ட்ரை பண்ணுவோம், ஃப்ரீ ஃபயர் தான் கிடையாது. என்னென்ன கேம்ஸ், நிறையா கேம்ஸ் சொல்லுங்க, எல்லா கேம்ஸ் ட்ரை பண்ணுவோம். MP5 கிடைச்சிருக்கு, அதை எடுக்கலாமா வேணாமா டிசிஷன்ல இருக்கேன். ஆனா பக்கத்துலயே ஒரு லூட் இருக்கு, அதை போய் அடிச்சிருவோம். MP5 அதுலயாச்சும் ஏதாவது நல்ல கன் கிடைக்கணுமே. என்னடா இது, இவங்க என்னடா இப்ப பார்த்தா ஃப்ரீ ஃபயர் போறாங்க நினைக்கிறீங்க? நீங்க பாஸ்ட் ரெண்டு வீடியோல நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் போற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய நிறைய கேம்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஜெசிஸ்டிவோட சீரீஸ் முடிஞ்சிச்சு, இனிமே அதை கேம் போறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி நீங்க ஏதாச்சும் புது கேம் சொன்னா நாங்க கண்டிப்பா போடுவோம். ஆமா பிபஸ் கண்டிப்பா போடுவோம். ஏய் யுஎம்பி கிடைச்சிருக்கு போடு. யுஎம்பி இந்த ஓபி கைஸ் யுஎம்பி கிடைச்சி இப்ப வெளியே வந்து ஒரு ப்ரோ பிளேயரா மாறிட்டு இருக்காரு. ஏய் பக்கத்துலயே ஒரு டிராப் பாக்ஸ் இருக்கு. ஏய் இங்க வந்துடா. ஏய் ஆமா கார்ல வரான், பெரிய ப்ரோ பிளேயர். கண்டிப்பா வந்துட்டான், ப்ரோ பிளேயர் தான். அவனை போட்டேன், நாக் பண்ணிட்டேன். ஏமா யாருக்கு வியூஸ் வர, இவங்களாம் என்ன லாக் பண்ண போனதோ அவன் லாக் பண்ணிட்டேக்குறான். இதா சொல்றது, சரி கத்தி வச்சு மண்டையிலே வைப்போம். ஏய் நான் வைக்கிறேன், நான் வைக்கிறேன்டா. மண்டையிலே வை, போட்டாச்சு. ஏய் அங்க இன்னொருத்த சுறான், ஓடு ஓடு ஓடு, மறைஞ்சுக்கோ ஏய் நவுரா, மறைஞ்சுக்கோ. அங்க லாங் ரன்ல ஒருத்தன் சுட்டு இருக்கான். அனேமா AW மாதிரி கால் 98 அந்த மாதிரி பெரிய பெரிய கன் ஸ்கோப் போட வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வரான் கிட்ட வரான். கன் எல்லாம் ரீலோட் பண்ணிக்கோ, யுஎம்பி 9 தான் வச்சிருக்கேன். ஹெல்த் ஃபுல்லா வச்சுக்கோ. ஓகே ஓகே, அவன் எந்த வழியில இருந்து அதோ வரான். ஸ்மோக் பாம் போட்டுருமா? இல்ல வேணாம் வேணாம், கம்முனிடு. இப்போ வரும்போது வா 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 வா, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க முடியும். வாடா சீக்கிரம். எங்கடா வரான்? அவன் சுத்திட்டு ஓடுறான். எங்க வரான்? அவன் சுத்தி சுத்தி ஓடுறான், பார்த்து ஜாக்கிரதையாரு. ஏய் இந்த பக்கம் சி, நீ யாது சி? அவன் அந்த பக்கம் சுத்திட்டு வரா, இப்போ சுத்திட்டு வரா. வா வா வா, இப்படி போய் அடிப்போம். டேய் கொட்டண்டா, ஹெட் ஷாட். ஏய் ஹெட் ஷாட், ரெட்டி ரெண்ட ப்ரோ பிளேயர். டேய் யாரா மேல மேல இருக்கான் பாரு, மேல. டேய் போட்டான்டா. ஆனா யாரு கைஸ் இவ? ஏய் டியோடா. ஐயோ டியோ பாரு, டியோ டியோ. ஓகே வேவர்ஸ், நம்மள வந்து அடிச்சிட்டானுங்க. இந்த வீடியோவே 30 நிமிஷம் போயிடுச்சு. இது அப்லோட் பண்ண எனக்கு எவ்வளவு எம்பி தேவை ஓடுமே தெரியல. அதனால புது போன் வாங்கிருக்கல, அதனால ஒண்ணு கிடையாது. புது போன் கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நானு கோல்ட் ஒன் போயிட்டேன் கைஸ், அதனால இல்ல இல்ல. எம்பி ஸ்கின் கிடைச்சிருக்கு. எம்பி நான் அந்த எம்பி இல்ல, இப்ப அப்லோட் பண்றதுக்கு நெட் இல்ல, அந்த எம்பி சொல்றேன். கேரல் கன் கிடைச்சிருக்கு. ஓ ஏதோ புது ரிவார்ட்லாம் தரானுங்க. ஏ எனக்கு ஏதோ கார்னேடியட் ஸ்கின் கிடைச்சிருக்கு. கார்னேடியட் ஸ்கின் வச்சிருக்கியா? ஆனா பர்மனன்ட் இல்ல, பர்மனன்ட் இல்ல. எனக்கு ஒரு பர்மனன்ட் இருக்கா ஜெயின் பாத்துட்டு வரேன். நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, இத கிளைம் பண்ணிடலாம். இந்த இது வாங்க, இந்த ஃப்ரீ ஃபயர் பேட்டு, அதாவது இந்த கிரிக்கெட் ட்ரெஸ் வாங்கலான்னு பார்த்தாங்கன்னா, அது வந்து ஒரு பூய ஆப்பை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டோக்கன் தருவாங்க, ப்ளஸ் நீங்கள் விளையாடி 20 டோக்கன் ஜெயிச்சு நீங்கள் அது வாங்கணும். அது ரொம்ப கஷ்டம், அதனால் நான் வாங்கலை. ஓகே விவஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம ரூம் மேட்ச்சில் பார்ப்போம், இல்லைன்னா வேற வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் ரூம் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்க்கலாம். போடலாம். சரி ஓகே, நம்ம இப்போவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சாட்டர்டே லைவ் இருக்குன்னு. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிவோம், நாங்கள் அடைவோம் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். ரிஷப் நீங்கள் எப்படி? நீங்கள் சப்போர்ட் பண்ணால் உங்கள் ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம், ரொம்ப மொக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சிடலாம், இல்லை நீங்கள் கடுப்பாயிருவீங்க. ஓகே பாய்.